Hello friends, welcome to Naayaki Fashions. In this video, we will start fabric painting class. First, we will start the basic thing. Round brush, flat brush. First, we will use the line. First, we will use the line. Line is cloth. You practice the white sheet. You can practice the acrylic paint. Water color circling la adu kuda nama practice ku vande use pannikalam na vande ipo acrylic colors dhaan eduthirukken red color eduthirukken appadi illa practice kaga indha maadhiri water color circling la adu kuda use pannikalam just namakku basic ah idu vande already drawing diagram pannit irukavangalukku brush use pandravangalukkaga kediyathu ipo dhaan first time brush use panna poran abingiravangalukkaga so basic ah nama enna pannanum paathina இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் நமக்கு பெர்ஃபெக்ட்டா வருதா அப்படினு பிராக்டீஸ் பண்ணனும். அது நீங்க ஒரு பேப்பர்லயும் பண்ணிக்கலாம் இல்ல கிளாத்லயும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி ஸ்ட்ரைட்டா வரணும். ஸ்ட்ரைட் லைன் வருதுங்களான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஷேப்ஸ் வரணும். நான் பேப்பர்ஸ்ல நிறைய ஷேப்ஸ் போட்டு காமிக்கிறேன். சோ அந்த ஷேப்ஸ்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் பிராக்டீஸ் பண்ணனும். பண்ணும்போது தான் நமக்கு பிரஸ் வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணனும் அப்படிங்கற ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் நம்ம ஆரி வர்க் இந்த மாதிரி பண்ணுவோம். அதே மாதிரி நிறைய ஷேப்ஸ் வந்து இதல பிரஷ்ல வந்து ட்ரை பண்ணனும் ஸ்டார்டிங்ல யாருக்குமே வராது எடுத்ததுமே பிரஷ் புடிக்கணும்ங்கிறது வராது சோ நம்ம இந்த மாதிரி பிராக்டீஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தோம்னா நமக்கு அந்த லைன் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வரும் அப்படிங்கறது தெரிஞ்சிரும் வந்து ஒரு நல்ல ஃபேப்ரிக்ல பண்றதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பிராக்டீஸ் பண்ணனும் நார்மலா ஏதாவது ஒரு ரஃப் கிளாத் எடுத்து நீங்க பிராக்டீஸ் பண்ணலாம் இந்த மாதிரி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் வந்து வரையணும் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிம்பிளா இருக்கும்ன்றதுக்காக தான் லைன் அண்ட் டாட் டைப் வந்து நான் டீச் பண்ணலாம் ஸ்டார்டிங்ல நான் நினைச்சிருக்கேன் சோ இந்த மாதிரி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் வந்து நம்ம பிரஷ்ல இந்த மாதிரி திரும்புவோம் அப்படிங்கற ஒரு ஐடியாக்காக ஃபர்ஸ்ட் வந்து பிரஷ் எப்படி பிடிக்கணும் அது நம்ம கம்ஃபர்ட்டா இருக்கா இல்லையான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரையல் பார்க்கணும் எடுத்ததுமே வந்து பெரிய பெரிய மோட்டிவ் போட்றணும் அப்படினு நினைக்க கூடாது சின்ன சின்னதா இந்த மாதிரி ட்ரையல் பண்ணீங்கன்னா உங்களோட பிரஷ் எப்படி ஹேண்டில் பண்ணனும் அப்படிங்கறது தெரியும் இது வந்து நம்ம கிளாத்ல தான் பண்ணணுமா அப்படினா கிடையாது இந்த மாதிரி A4 ஷீட்ஸ் இல்லனா நார்மலா ரஃப் பேப்பர்ல கூட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணி கூட நமக்கு ஸ்ட்ரைட் லைன் எப்படி வருது அப்படி டிரா பண்ணி பார்த்துக்கலாம் ஜஸ்ட் நமக்கு பெர்ஃபெக்ட்டா ஸ்ட்ரைட் லைன் வருதா டிரா பண்ணுங்க அதுக்கு அடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பிரஷ் எடுத்துர்க்கேன் சோ ஒரு ட்ரீ மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வரையஞ்சு இல்ல फ्लावर மாதிரி என்னந்த ஷேப் வந்து நமக்கு வருது அப்படினு நிறைய பிராக்டீஸ் பண்ணி பாத்தீங்க நமக்கு கம்ஃபர்ட்டா வந்துரும் பிராக்டீஸ் பண்ணுங்க பெட்டராவே போடலாம் ரவுண்ட் போட்டு பாருங்க ரவுண்ட் பெர்ஃபெக்ட்டா வருதான்னு ரவுண்ட் பிராக்டீஸ் பண்ணனும் லைன் வந்து விட்டு விட்டு லைன் போட்டு பாருங்க ஸ்ட்ரைட்டா ஒரே லைன் போடாம இந்த மாதிரி நான் பேட்டர்ன்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க பிராக்டீஸ் பண்ணுங்க இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு கொஞ்சம் பேட்டர்ன் போட்டு காமிக்கிறேன் சோ இதெல்லாம் ஒரு ரஃப் பேப்பர்ல A4 ஷீட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு இந்த நோட்ஸ் மாதிரி எடுத்து பிரிப்பேர் பண்ணி வெச்சுக்கோங்க இந்த பாக்ஸ்ல நான் கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் வந்து சொல்லி தரேன் இத வந்து நீங்க கிளாத்ல ட்ரை பண்ணனும் அதே மாதிரி A4 ஷீட்ஸ்லயும் வந்து அந்த மாதிரி நார்மல் பேப்பர்ல வாட்டர் கலர் வச்சு அந்த பேட்டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிரஷ்ல போட முடியதா அப்படிን ட்ரை பண்ணுங்க அது பண்ணிட்டீங்க அப்படினா அதுக்கு அப்புறம் நம்ம ஃபியூச்சர்ல எந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்டிங் எது பண்ணாலுமே நமக்கு அது கம்ஃபர்ட் ஆயிடும் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு மாடல் பார்த்தோம் நம்ம அது வந்துடுச்சு அப்படிங்கிறது கிடையாது சோ பேசிக்ல இருந்து ஸ்டிட்ச் பண்றதால பிரஷ் எப்படி ஹேண்டில் பண்ணனும் எப்படி நம்ம டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ்லாம் வரும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரணும்ங்கிறதுக்காக தான் நான் பேசிக்ல இருந்து போறேன் இதுல வந்து கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் போட்டு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து லைன்ஸ் வரையணும் லைன்ஸ் வந்து ஸ்ட்ரைட் லைனா இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணவேண்டாம் நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ல வந்து டிராயிங் வரதுக்காக தான் பிராக்டீஸ் பண்றது சோ நீங்க ஸ்கேல் வித்தவுட் ஸ்கேல்ல இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டா ஜஸ்ட் ஹரிசாண்டல் வெர்டிகல் லைன் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல வரையணும் இதே எல்லா பேட்டர்னும் நீங்க ஒரு கிளாத் இல்லனா ஒரு A4 ஷீட்ல பிரஷ் யூஸ் பண்ணி எனக்கு இந்த பேட்டர்னை நீங்க போட்டு காமிங்க இப்போ இந்த லைன் வரையஞ்சாச்சா அதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வரையணும் சோ ஹரிசாண்டல் வெர்டிகல் லைன் வந்து இம்பார்ட்டன்ட் இது வந்து நமக்கு கோணலா இல்லாம ஃப்ரீ ஹேண்ட்ல வர மாதிரி நல்லா பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க மெயின் பிரஷ் வச்சு பிராக்டீஸ் பண்ணனும் பிரஷ் வந்து திரும்பு தான் பார்க்கணும்
நீங்கள் வந்து ரவுண்ட் ப்ரஷ்ஷில் பண்ணாலும் சரி இல்லை ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் பண்ணாலும் சரி ரெண்டுமே நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த பேட்டர்னு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி க்ராஸாக பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் ஷேப் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த பேட்டர்ன் இதுவுமே வந்து ட்ரை பண்ணணும். இது பண்ணாலே நமக்கு ப்ரஷ் வந்து ஹேண்டில் பண்ணுறது கம்ஃபர்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஹேண்டில் ஃப்ளவர்ஸ் எதுனாலுமே நமக்கு வரையிறதுக்கு கம்ஃபர்ட் ஆகிடும். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள், என்னோட பெஸ்ட்டாகவே ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் வரைஞ்சதுக்கு அடுத்து வி மாதிரி வரையணும். வி வந்து இப்போ நிறையா வந்து கிளாத்தில் ரெடிமேட் ட்ரெஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து நிறையா வரும். நெக்லைனுக்கு, சாரி பார்டருக்கு, இதுக்கெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் இது வந்து லைன் தான், ஜஸ்ட் லைன் தான். ஸோ எந்த மாதிரி நம்ம வரைஞ்சோம்னா அந்த ஷேப் வரும் அப்படின்னு நம்ம ப்ரெஷ்ஷில் வந்து பென்சிலில் வரைகிறத விட ப்ரெஷ்ஷில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் நெக்ஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. அதுக்கடுத்து வேவ் மாதிரி வரும், இது வந்து ஜஸ்ட்டு விவியாக போட்டோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேவ் மாதிரி இதுவுமே நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நம்ம பிகினர்ஸ் வந்து சிம்பிளாக எந்த ஒரு ப்ராக்டிஸும் இல்லைனாலுமே இந்த லைன் வச்சு கூட நம்ம நல்ல ஒரு பர்ஃபெக்டான ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய லைன் பேட்டர்ன்ஸ் வந்து மேக் பண்ணி நீங்கள் ஆல்பமுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுவுமே டிஃப்ரெண்ட் லைன் கலர்ஸில் வந்து இந்த லைன்ஸ் போடுங்க, நல்லாயிருக்கும். இது மெயினாக நான் சொல்கிறது ப்ரெஷ்ஷில் வந்து நீங்கள் அது ட்ரா பண்ணும்போது என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, நீங்களே ஓன் டிசைன் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் ஒன் பை ஒன் எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கேன். இப்போது லைன்ஸ் பார்த்ததுக்கு அடுத்து இந்த டிசைன் பண்ணுங்கள். இதுவுமே ட்ரெஸ்ஸுக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து லைனும் வரும் ரவுண்டும் வரும். ஸோ இந்த பேட்டர்னும் நீங்கள் ப்ரெஷ்ஷில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இனி உங்களுக்கு வேறு ஏதாவது பேட்டர்ன்ஸ் நீ அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், இனி அதிகமான பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ரெஷ் யூஸ் பண்ணிவிட்டு கிளாத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏ ஃபோர் ஷீட்லேயாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு கிளாஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த பேட்டர்ன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி லைன் டைப்பில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நாயகி ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.